வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் சொல்லும் இந்த கருத்து வந்து ஒருவேளை அதை தாமதப்படுத்துவதற்காக தானோ இல்லை மறுக்கப்படுவதற்காகவோ இல்லை ஒரு அழுத்தம் கொடுக்கோன்ற நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் பிற ஊடகங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் பதில் என்னென்னா அப்படி ஒரு ஆர்டர் எங்களுக்கு எதிராக உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறைவாசிக்கும் சாதாரணமாக நன்னடத்தின் அடிப்படையில் வந்து வழங்கக்கூடிய ஒரு சலுகைகள் குறிப்பாக திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு கிடையாதுன்னு என்றைக்கு ஆர்டர் வருதோ அன்னைக்கு தான் ஆதாரபூர்வமாக அதற்கான அடுத்த கட்டத்தை பேச வேண்டிய காரணத்தினால நான் உறுதியாக நம்புகிறேன் அவங்க வந்து செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக விரைவில் வெளியூர் தான் நம்புகிறேன் நான் இல்லை நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஆசையை நான் விருப்பத்தை தெரிவிக்கவில்லை சட்டத்தில் என்ன இருக்கிறது கர்நாடகா ஜெயில் மேனுவல் ரூல்ஸ் அண்ட் மேனுவலில் எவ்வளவு நாட்கள் கொடுக்க இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது வந்து ஒரு கணக்கு அந்த அடிப்படையில் பார்த்தா செப்டம்பர் இறுதியிலேயோ இல்ல வந்து அக்டோபர் முதல் வாரத்திலே வரலாம் நான் நம்புறேன் நானு இது எந்த அடிப்படையில் சிறைத்துறை அளிக்கக்கூடிய சலுகையின் அடிப்படையில் ஆக அது உறுதியாக கிடைக்கும் நம்புறேன் ஏன்னா இது போன்ற பல முன்னுதாரணங்கள் வந்து பல பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பல வழக்குகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து உறுதியாக கிடைக்கும் நான் நம்புறேன் அது மறுக்கப்பட வாய்ப்பு மாதிரி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல நான் போய் பார்த்துட்டு வந்த பொழுது உறுதியாக அப்பவே வந்துடுவாங்க நான் சொன்னேன் இப்ப நான் சொல்றது நான் வந்து ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் அவங்க ஆறு மாத காலத்துக்கு முன்பாகவே வெளிவந்திருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அந்த கால்குலேஷன் எதை அடிப்படையாக கொண்டது என்றால் அறுபது நாட்கள் ஒரு ஆண்டுக்கு அது ஐஜி கொடுக்கறது முப்பது நாட்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு எஸ்பி கொடுக்கறது இப்போ நான் அதிலலாம் வரல அது இல்லாமையே ஏன்னா நாளும் கடந்துருச்சு ஆறு மாதம் கடந்து விட்டது அது இல்லாமல் மாதம் மூன்று நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நன்னடத்தை விதிங்கிறது எந்த ஒரு சிறைவாசிக்கும் மறுக்கப்படாமல் இதுவரை கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அதுதான் நடைமுறையில் இருக்கிறது அது கர்நாடகாக இருந்தாலும் சரி இந்தியாவின் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்தந்த மேனுவல் அடிப்படையில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை உறுதியாக கிடைக்கும் ஆகவே நான் பலமாக கருதுகிறேன் நான் உறுதியாக அவங்க வந்து விரல் வந்துடுவான்னு நம்புகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆறு நிறுவனங்கள் அதாவது இவங்க திருமதி வி கே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆறு நிறுவனங்களில் வந்து அந்த நிறுவனத்தை வாங்குவதற்காகவோ அந்த நிறுவனத்தினுள்ள சொத்துக்களை வந்து இவங்க வந்து எடுத்துக்கிறதுக்காகவோ அவங்க பணம் கொடுத்து சில ஆவணங்கள் போட்டிருக்காங்க ஆகவே வந்து இது வந்து நீங்கள் வந்து பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு திருமதி விகே கே அவர்களுக்கும் பினாமிதாரன்னு சொல்லி அந்த கம்பெனிஸ்க்கும் அவங்க வந்து ஒரு கேஸ் ஒன்று தொடுத்தாங்க இது வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆறு நிறுவனங்களுக்காக வந்தது இதில் வந்து திருமதி விகே கே அவர்கள் தரப்பில் வந்து உரிய பதில் வழங்கப்பட்டு விட்டது அந்த பதில் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கும் அந்த ஆறு கம்பெனிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நான் எந்தவித பணமும் நானோ யார் மூலமாகவோ கொடுக்கவும் இல்லை எனக்கு எதிராக எந்த ஒரு ஆவணமும் இல்லை உங்களுக்கு வேணும்னா அந்த ஆறு கம்பெனி நீங்கள் கையகப்படுத்திக்கிங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னாங்க இது வந்து சரியாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு அது உரிமையாக இருந்திருந்தால் அந்த வாதத்தை அவங்க வச்சிருக்க மாட்டாங்க ஆகவே அந்த வழக்கு வந்து இப்போ சட்டத்தின் பார்வையில் வந்து இப்போ டெல்லியில் வந்து அஜுடிகேட்டிங் அதாரிட்டியில் வழக்கு நிலுவையாக இருக்கிறது ஆனால் தற்போது அதே விசாரணை அதிகாரி எந்த வழக்கை தொடுத்தாரோ ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடுத்த அதிகாரி பத்து மாத காலம் தாமதத்துக்கு பிறகு இப்போது சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சொத்துகள் எல்லாமே ஒரு நிறுவனத்தின் சொத்துகள் வந்து திருமதி விகே கே அவர்களுக்கு வந்து அது வந்து பாத்தியப்பட்ட சொத்துகள் அதனால் பினாமி சொத்துகள்னு அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் அவங்க சொல்கிற எல்லா சொத்துமே ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்தில் க வந்து வாங்கப்பட்ட சொத்துகள் இவங்க பங்குதாரராக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் உள்ளே வந்தீங்க ஆகவே இதெல்லாம் வாங்கப்பட்டதெல்லாம் உங்களுக்காக அவங்க சொல்கிறாங்க அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பங்குதாரராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்கம் டேக்ஸுடைய எனக்கு ஊடகங்கள் வாயிலாகத்தான் இந்த செய்திகள் வந்திருக்கின்றன ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு வந்து ஜெயிலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஜெயில் சூப்பரண்ட் மூலமாக எனக்கு வரும் உரிய பதில் நாங்கள் அளிப்போம் ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் பதில் சொல்கிறேன் இந்த அடிப்படையில் வந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் அவங்க வந்து பங்குதாரராக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமே சில சொத்துக்களை வாங்கியிருக்கிறது அந்த சொத்துக்கள்லாம் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு பினாமி சொத்துன்னு சொல்கிறது வந்து சட்டப்படியாக சரியானதே அல்ல ஏன் சரியானது இல்லைன்னு சொல்கிறேன்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுடைய பார்வையில் பொழுது ஒரு கம்பெனி இருக்கிறது அந்த கம்பெனி வந்து பல சொத்துக்களை வாங்குகிறது அதுக்கு வந்து பங்குதாரர்கள் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அதே போல் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதும் கூட அந்த கம்பெனியோட சொத்துக்கள் ஷேர் ஹோல்டர்ஸுடைய சொத்துக்களாகவோ டைரக்டர் சொத்துக்களாகவோ வந்து வரவே வராது அப்படின்னா என்ன காரணத்துக்காக இப்போது எழுப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது அதை தான் நானும் சொல்கிறேன் பத்து மாத தாமதமாக ஏன் இந்த வழக்கு இப்போது முன்னெடுத்து வைக்கப்படுகிறது இதற்கு அதிகாரிகளிடையே ஏற்பட்ட குழப்பமாக பினாமி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞர் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்காக அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது நான் படித்து விட்டேன் அதற்கான உரிய பதிலளித்து விட்டேன் அந்த வழக்கில் ஏன்னா ஒரு நிறுவனம் இன்னொருவருக்காக அவரின் பேரில் வந்து சொத்தை மாற்றம் செய்யாமல் சொத்தை வைத்திருந்தால் பினாமி சொத்து அதை நாங்கள் கிளைம் பண்ணுறோம் எதை கிளைம் பண்ணுறோம் சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம் சொத்து எங்களுக்கு வேண்டாம் இது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே இவங்க பங்குதாரராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்போ கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பங்குதாரராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் இவங்களுடைய பெனிஃபிட்டுக்காகன்னு சொல்கிறது வந்து அந்த ஆக்ட்லேயே அப்படி கிடையாது ஆகவே ஒரு தவறான பார்வை ஆனாலும் உரிய ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்த உடனே நாங்கள் அதை பொறுத்த வரைக்கும் உரிய பதில விளக்கம் அளிப்போம் இல்லை இப்போ ஊடகங்கள் வாயிலாக எனக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது தொண்ணூறு நாட்கள் வந்து அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து முடக்கப்பட்டதாக அவர் அதிகாரி போட்டிருக்கார் ஸோ இப்போ ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு சொன்னார்னா கூட ஜெயிலில் இருக்க திருமதி விகே கே சசிகலா அவர்களுக்கு அந்த ஆவணம் போய் சென்றடைந்திருக்க வேண்டும் அது வழக்கறிஞராக எனக்கு அவருடைய அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி எஸ்பி மூலமாக வந்தால்தான் அந்த உரிய பதிலளிக்க இயலும் அவங்களுக்கு தெரியாமல் பதில் கொடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க தானே வந்து பெனிஃபிஷல் பெனிஃபிஷியரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதற்கான வரும்பொழுது நாங்கள் உரிய பதிலை கொடுப்போம் ஜெயிலில் இருப்பாங்கன்றது அதிகாரிக்கு தெரியுமே ஏற்கனவே நாங்கள் வழக்காடி இருக்கிறோம் இப்போது அவங்களுக்கு வந்து கடிதம் முழுமையாக போய் கொண்டு போய் சேர்ந்ததாக உங்களுக்கு தெரியலை அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் நான் அவங்களை போய் பார்க்குறேன் திருமதி வி கே அவர்களை பார்க்குறேன் அதன் பிறகு சுமார் ஆறு மாத காலமாக நானும் யாருமே போய் அவங்கள பார்க்கவே இல்லை என்ன காரணம்னா கர்நாடகா சரத்தரை ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த கோவிட் காரணமாக எந்த ஒரு சிறைவாசியும் வழக்கறிஞரோ குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த சலுகை மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விஷயங்களை அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க எனக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதாவது இந்த அந்த இடம் வந்து ஸ்ரீ ஹரிச்சந்தனா எஸ்டேட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வந்து பாத்தியப்பட்ட சொத்து அந்த சொத்தினை வாங்கியே வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது சரியாக சொல்வதால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் வாங்கப்பட்ட ஒரு சொத்து இந்த சொத்தினை பொறுத்த வரைக்கும் வாங்கப்பட்ட பெயர் அந்த நிறுவனத்தின் பேரில் இருக்கிறது அது என்றைக்குமே ஒரு தனியாருக்கு சொந்தமான சொத்தாக மாறாது லீகல் என்டிட்டியாக இந்த பிரைவேட் தான் சொந்தமானது அந்த நிறுவனத்திலே திருமதி விகே சசிகலா அவர்கள் பங்குதாரராக இருக்கிறார் இந்த சொத்து முறையாக சரியான விலை கொடுத்து கைட்லைன் வேலி கொடுத்து வாங்கப்பட்டு பதிவுத்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தருவாயில் சிஎம்டியில் உரிய பெர்மிஷன் வாங்கி கட்டிட அனுமதி பெற்று கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய வாதமே ஒன்று இவங்க பங்குதாரராக முன்வருவதற்கு முன்னால் முன்பான காலகட்டத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களுங்கிறது வந்து இவங்களுடைய பெனிஃபிஷ் இவங்களுடைய அனு ஆதாயத்துக்காக வாங்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லுவான்னு வச்சுக்குவோம் இந்த சொத்து இவங்க இந்த நிறுவனத்துக்கு வந்த பிறகு வாங்கப்பட்ட ஒரு சொத்து இந்த நிறுவனத்துக்குன்னா பங்குதாரராக வந்த பிறகு ஆகவே ஒரு அதிகாரி மாறுபட்ட நிலைப்பாட்டினை எடுத்திருக்கிறார் இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய தவறான அவங்களுடைய அணுகுமுறையின் காரணமாகத்தான் இந்த வழக்கு திருமதி வி கே அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் கருதுறேன்